இன்னைக்கு சிரிக்கிற ஸ்பெஷல் வீடியோவில் எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற ஐயா சாமியும் அங்கீதாவும் செய்கிற அலப்பறை அப்படி எல்லாரையும் சிரிக்க வைக்கிற அவங்க வீடியோ பற்றி நம்ம பார்க்கலாம். அவங்க ரெண்டு பேரும் சீரியஸாக பேசினா கூட அதை கேட்குறவங்களுக்கு சிரிப்பாக தான் இருக்கும். இன்னைக்கு என்ன காமெடி நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வழக்கம் போல் இன்னும் ரெண்டு பேரும் வரல, அவங்க வர்ற வரைக்கும் நாம பேசிட்டு இருக்கலாம். போன வாரம் அங்கீதா ஒரு வேலை செஞ்சிச்சு, பிரியாணி கடைக்காரனுக்கும் தனக்கும் முட்டிக்குச்சு. பிரியாணியில் முட்டை இல்லை, லெக் பீஸும் இல்லை, கேட்க போனால் கடைக்காரன் என்னை ஒரு ஹீரோயின்னு கூட பார்க்காம விரட்டி விடுறான், என்னென்னு கேட்டுட்டு வருவோம், நீ கூட வந்து சும்மா நின்னா போதும், மற்றதெல்லாம் நானே பேசிக்கிறேன்னு சொல்லிச்சு. முன்ன மாதிரி இல்லை, ஏதோ இந்த பொண்ணு மாறி இருக்குன்னு நம்பி நான் கூட போனேன். எப்படி கோத்து விட்டுச்சு தெரியுமா அந்த பொண்ணு என்ன? என்னை கூட்டிகிட்டு கடையாக்கி போச்சு. அங்கேருந்து மீசைக்காரங்கிட்ட என்னை காட்டி ஏதோ சொல்லிச்சு. இது சொன்ன தோரையை பார்த்தா ஏதோ நான் தான் பிரியாணி கேட்ட மாதிரியும் பிரியாணிக்கு வாங்கி கொடுத்த மாதிரியும் இருந்துச்சு. நம்மளை சும்மா தானே நிற்க சொல்லிச்சுன்னு சும்மா நின்றுட்டு இருந்தேன். அந்த கடைக்கார மீசை எங்கிட்ட வந்து சொன்னால், இவங்க உங்களுக்கு பிரியாணி வாங்கி கொடுத்தாங்களா? முட்டை இல்லை, லெக் பீஸ் இல்லைன்னு நீங்கள் ஆர்ப்பாட்டம் செஞ்சு யாரையுமே சாப்பிட விடலையா? இந்த கடைக்காரால் நம்மளையும் எங்கே பேச விட்டார்? பேச முயற்சி செஞ்சால் கையில் சைகை கட்டிட்டு நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம், எல்லாத்தையும் அவங்களே சொல்லிட்டாங்க. முட்டை, லெக் பீஸ் எல்லாம் சிக்கன் பிரியாணிக்கு தான் வரும், அவங்க உங்களுக்கு வாங்கி கொடுத்ததே மட்டன் பிரியாணி, அதுக்கெல்லாம் லெக் பீஸ் எப்படி முழுசாக வரும்? அங்கீதா குறுக்க வந்து, நான் தான் அப்போவே சொன்னேன்ல, நீ தான் கேட்க போகிறேன்னு அடம்பிடிச்ச. அவங்க எவ்வளவு நல்லவங்க, என்ன நடக்குதுன்னு தெரியல. இதுவாவது மட்டன் பிரியாணி வாங்கி தர்றதாவது, அதுக்கு நாம் லெக் பீஸோ கேட்போமே, இப்படி கோத்து விட்டுட்டு சேம் சைல் கோல் அடிக்கும்னு நீ யாரு எதிர்பார்த்தா? ஐயா சாமி வழக்கம் போல் வந்துட்டான், இவன் வந்துட்டு என்ன அலப்பறை செய்ய போகிறான்னு பார்க்கலாம். ஐயா சாமி சொன்னால், நான் ஒரு பேச்சாளராக ஆக போகிறேன், சாம்பிள் எடுத்து விடுத்தோமா அசந்து போயிடுவீங்க, வேணான்னா கேட்கவா போகிறேன், சொல்லி தொலை. போன வாரம் இவன் ஒரு அங்கீதாவை பற்றி ஒரு புலம்பல், அவங்க மட்டும் ப்ரூஸ்லிக்கு கராத்தே சொல்லி கொடுத்து சொல்லி சொல்கிறாங்க, ஜாக்கிசானுக்கு கராத்தே சொல்லி கொடுத்ததா சொல்கிறாங்க, வேணும்னா நீயே நேராக போய் கேட்டுக்கோன்னு சொல்கிறாங்க. நான் மட்டும் சிவாஜிக்கு நடிக்க சொல்லி கொடுத்தேன், கண்ணதாசனுக்கு ஒரு பாட்டையும் வாலிக்கு ஒரு பாட்டையும் நான் எழுதுனதா ஒரே பொய்ய சொன்னால் மட்டும் மடக்கிறாங்க. இது ரொம்ப ஓவர்னு புலம்பினான். இப்போ மேடை பேச்சு பட்டிமன்றத்தில் கலக்க போகிறேன், இப்போ பொண்ணு சார்பாக பேச போகிறேன், கைதட்டி ஆர்ப்பாட்டம் செஞ்சு விசிலடிக்கிற கூட்டத்தை சைலண்ட்டாக இருக்க சொல்லுங்கள். இவன் பேசுகிறதுக்கு முன்னாடி பில்டப் அளப்பறையே நாம் கொஞ்சம் பொறுத்துக்கலாம். நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சதே இண்டிபெண்டன்ஸ் டேன்னு தான் நம்ம சொல்கிறோம். எங்கேயாவது இண்டி ஆனன்ஸ் டே அப்படின்னு சொல்கிறோமா? எங்கேயாவது வெளியில் போகும்போது ஏதாவது எழுத வேண்டி வந்தால் பக்கத்தில் இருக்கிறவங்கிட்ட எழுத பெண் கொடுங்க தானே கேட்குறோம், ஆண் கொடுங்கன்னா கேட்குறோம், அமைதி அமைதி. இப்படி கைதட்டி விசிலடித்து ஆர்ப்பாட்டம் எல்லாம் வேணாம், இன்னொரு மேடை பேச்சில் ஆண்களுக்கு சப்போர்ட்டாக பேசணும். அந்த பட்டிமன்றத்தில் இப்படி தான் ஒரே ஆர்ப்பாட்டம், கைதட்டல் விசில் ஒரே சத்தம். நான் பேச மாட்டேன்னா இந்த கட்டம் அந்த கட்டம் போட்ட சட்டைக்காரனும் சத்தம் போடாமல் இருக்கணும், எல்லோரும் சைலண்ட்டாக இருக்கணும், அப்போ தான் துரை உளருவார், சாரி பேசு அங்கீதா சொல்லிக்கிட்டே வந்துச்சு. எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க. அந்த கட்டம் போட்ட சட்டைக்காரனும் சைலண்டாக இருக்கணும். இப்போ ஐயாசாமி மைக்கை பிடிச்சி பேசுகிற மாதிரி பேசினா, அவியருக்கு வணக்கம், எங்கள் ஆஃபீஸில் அடங்காப்பிடாரு அங்கீதான்னு ஒரு அவதாரம் இருக்குது, அதை பற்றி அப்புறமா சொல்கிறேன். இப்போ ஆண்களோட பெருமை பற்றி பேசலாம். வெளியில் போயிட்டு வீட்டுக்கு வந்தால் ஃபேன் லைட் எல்லாம் ஆன் பண்ணணும்னு தான் சொல்கிறாங்க, எங்கேயாவது பெண் பண்ணணும்னு சொல்கிறோமா? நான் ஒரு புலவர்னு உங்களுக்கு எல்லாரும் தெரியும், இப்படி பெண்களை மட்டம் தட்டி ஒரு கவிதை சொல்கிறேன், கேள், அவள் ஒரு கொட்டும் தேல், அமைதி அமைதி, இப்படி கைதட்டி விசிலடித்தா துரை இப்படி உளர மாட்டார், உடனே நிறுத்திடுவார். உங்கள் எல்லாருக்கும் இன்றைக்கி இப்போ விடுதலை, அங்கீதா சொல்லிச்சு. இன்னும் இவனை அடிக்கிற ரெண்டு ரவுடியும் வரல போல் இருக்கு, இப்போ ஃபோன் போடுறேன், ஐயாசாமி கவலைப்படாத, அங்கீதா சொல்லிச்சு. என்னது ரெண்டு ரவுடியும் இன்னும் வந்து ஐயாசாமி அடிக்கலை, எவ்வளோ நேரமாக ஆர்வத்தோடு வெயிட் பண்ணுறது? என்னது இன்றைக்கி அடிக்கிற மூடு இல்லையா? அப்போ அடி வாங்குகிற மூடு இருக்கா? உங்களை எல்லாம் ரவுடின்னு சொல்லிக்கவே முடியல, வைங்கடா ஃபோனை ஐயாசாமிகிட்ட, நீங்கள் பயந்துட்டேன்னு சொல்லிடுறேன். என்னது இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் ஐயாசாமி வந்து வெளுக்க போகிறீங்களா? தைரியம் இருந்தால் வாங்க. மேடை பேச்சுக்கு என்ன பட்ட பேர் வச்சுக்கிறது? என்னது அசத்தல் ஐயாசாமியா? என்ன தைரியம் இருந்தால் அடங்காப்படாத அங்கீதன்னு சொல்லுவேன், இதில் நீ பேயின்னு வேற சொல்லிக்கிற, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? இருக்குது, நான் ஒரு பேய் தான், எல்லாரும் விளக்கத்தையும் செருப்பையும் வச்சு என்னை அடிக்க வர்றாங்க. எனக்கு நான் வெஜிடேரியன் பிடிக்குது, கறி மீன் முட்டை கருவாடு பிடிக்குது, கோவிலுக்கு போக மாட்டேன், உடுக்க சத்தம் கேட்டாலே காப்ரா ஆகுது, இன்னைக்கு காலையில் கூட டிக்கெட் வாங்காமல் அமெரிக்கா போயிட்டு வந்தேன், இதையெல்லாம் சேர்த்து பார்த்தா நான் பேய் தானே? எல்லாரும் கற்பனையில் எங்கே வேணுனாலும் போகலாம், எந்த பேப்பர் எந்த பேய் பேப்பர் போடும், வேலைக்கு வரும், சம்பளம் வாங்கும், வீட்டுக்கு போகும், நீ பேய்னு எல்லாரும் ஒத்துக்கணும்னா ஒரு வழி இருக்குது, கோஸ்ட் கோவிந்த், ஆவி ஆறுமுதன், காட்டேரி காயத்ரி, மோகினி, மோகனா, பேய் பேரரசு, டெவில் டேவிட், இவங்க யாரையாவது ஜெயிச்சு காட்டு, இவங்க எல்லாரும் அடியால் பேயை எல்லாரும் வச்சுருக்காங்க. இது சொல்லிட்டு இருக்கும்போதே திடீர்னு உள்ளே வந்த ரெண்டு ரவடியும் ஐயாசாமியை போட்டு கும்பிட்டு போனாங்க. வழக்கம் போல் ஐயாசாமி ஒன்றும் நடக்காத மாதிரி தலையை சீவிட்டு வெளியே அதிகமாக இருக்குல்ல,
வெயில் காலத்தில் ஊருக்குள்ளே எந்த கடையில் ஏசி போட்டாலும் அங்கே போய் ஏதாவது வாங்குற மாதிரியே சீன் போட்டுட்டு எதுவும் வாங்காமல் வந்துடுவான். இப்போ ஒரு மொபைல் ஃபோன் விற்கிற கடை இருந்தால் கடைக்காரன்ட்டு எந்த மாடல்லையோ அதை கேட்பான். இவனுக்கு செலவு இல்லாமல் அந்த கடையில் ஏசியில் நிற்கணும், அதுவும் ஓசியில் நிற்கணும். லோக்கலில் இருக்கிற எல்லா ஏசி கடைக்காரனுக்கும் ஏற்கனவே போயிட்டான். அதனால் அங்கெல்லாம் இவனால் திரும்ப போக முடியாது. வெயில் ஆப்பிள் ஜூஸ், சிக்கன் பிரியாணி வித் லெக் பீஸ் இப்படி ஏதாவது உஷாரானா ஐயாசாமி போனால் முறையே இப்படி கேட்டப்ப தப்பு தப்பாக சொல்லி திட்டுவாங்கன்னா இந்த முறை அப்படி ஆகக்கூடாது. சொல்லுங்க அக்கா மேடம் என்ன சாப்பிட்றீங்கன்னு சொல்லுங்க, நான் வாங்கித்தரேன். பரதேசி பரதேசி பண்ணாட, நீ எனக்கு வாங்கித்தர அளவுக்கு வளர்ந்துட்டியா? இல்லைன்னா நான் உங்ககிட்ட வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு கேவலமாக போயிட்டேன்னா உனக்கு வாங்கித்தரலான்னு கேட்டால் திமுறப்பாரு. இப்படித்தான் அட்டகாசம் செய்வாங்க ரெண்டு பேரும். மறுபடியும் வேற வீடியோவில் சந்திக்கலாம்.